See you.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச்செய்திருந்தது. ராவுணவு வேலையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடத்தை திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவரார். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இல்லவென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வார் என்றார். பேதுரு அவரிடம், நீரின் காவிரிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நானும் காவிரிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காவிரிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காவிரிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாக இருவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவர் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காவிரிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறினார், நான் உங்களுக்கு செய்தது என்னென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடும் முறையில் நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் பிரியமானவர்களே, எல்லாம் மகிழ்ச்சியாளர்களா? God is good. God is good. All the time சத்தமா சொல்லுங்க, God is good. And all the time. இயேசுவின் அன்பு செல்ல கண்மணிகளே, இயேசுவின் அன்பு செல்ல கண்மணிகளே. சின்ன பிள்ளை யார் மாதிரி பார்க்கேன். அன்பானவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயார் திருவதை இயேசுவினுடைய இறுதி ராவுணவு. மாண்டி தர்ஸ்டே என்றால் என்று சொல்வார்கள், பெரிய வியாழன். இது இந்த நாளில சிறப்பாக நம் தாயார் திருவதை நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், இயேசுவினுடைய அன்பின் உச்ச கட்டத்தை அந்த அன்பு தொடர வேண்டும் என்பதற்காக இயேசு மூன்று நிகழ்வுகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார்.
அந்த சீடர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது திருத்தூதர்கள், அவருடைய வழி மரபிலே வருகிற குருக்கள், ஆயர்கள் அஞ்சு அப்படியே நிறுத்திவிடக் கூடாது. யாரெல்லாம் திருக்குறளுக்கு பின்பற்றார்களோ அவர்கள் எல்லாருமே இயேசுவினுடைய சீடர்கள். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய சீடர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ தவ காலத்திலே 40 நாட்கள் பல தவ முயற்சிகள் ஜெபங்கள் மூலமாக இறைவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து வந்தோம். அதனுடைய உச்சகட்டம் நாம் சில பண்புகளை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். என்ன பண்புகள், எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் உண்மையான அன்பு. ஒரு மனிதன் உண்மையாகவே அன்பு செய்தால் சுயநலம் அங்கு இருக்கார். என்னை தொடர்ந்து அந்த பணி நடக்க வேண்டும், என்னோடு முடிந்துவிடக் கூடாது என்பதுதான் அந்த அன்பினுடைய உச்சகட்டம். அதைத்தான் இயேசு இன்று இந்த விழாவிலே நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். 3 நிகழ்வுகள். முதல்ல நம்ம என்ன தியானம் அப்படின்னு சொன்னா, இந்த கடத்தல் என்பது என்ன? பாஸ்கா என்றால் இறைவன் கடந்து சென்று விடுவார். எந்த இதை பார்த்து கடந்து செல்லுவார்? முதல் வாசகத்தில் அழகாக வாசனை கேட்டு எதை பார்த்த உடனே கடவுள் கடந்து சென்றுள்ளார். உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக வாசலே எத்தா தெளிக்கப்பட்டிருந்தால் நான் கடந்து சென்று விடுவேன். கடத்தல் இஸ்ரேல் மக்கள் அந்த பாரவோர் மன்னனிடத்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்களை நான் மீட்டு வருவேன். பாலும் தேடு பொழிய நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டு வருகிறார். கடந்து வருகிறார்கள். தங்கள் அடிமை தனத்திலிருந்து மீண்டு வருகிறார்கள். இதோ இந்த இயேசுடைய இறுதி இராவணம். இயேசு கடந்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு பல செய்திகளை சொல்லி விட்டு கடந்து செல்கிறார். அதைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதோடு இதை நாம் தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது, இயேசு நமக்கு விட்டு சென்ற தன்னுடைய சீடர்களுக்கு மிக அழுத்தமாக கொடுத்த ஒரு 3 நல்ல பண்புகள். முதலிலே பாதம் கழுவும் அந்த நிகழ்வு. யார் குறிப்பா பாதங்களை கழுவார்கள்? உங்க எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் எல்லாருமே எப்படி இருந்தார்கள்? அடிமைகள் தங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று அடிமைகளை மாத்திரமா வைத்திருந்தார்கள். எல்லாருமே போய் பாதங்களை கழுவிட மாட்டாங்க. யார் எனக்கு அடிமையோ அவங்கதான் நான் உள்ள வரும் பொழுது வெளியே போகும்போது பாதங்களை கழுவாங்க. பார்த்து ஏசி என்ன செய்யறாங்க? ஒரு கடவுள் தன்மையில் இருந்தவர், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், ஒரு அடிமையினுடைய தன்மைக்கு தன்னை ஈடுபடுத்துகிறார். நான் அடிமை என்று முன்வருகிறார். பார்த்து இது எப்படி வர முடியும்? சமுதாயத்தில் அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு பண்பு அடிமை. அடிமைனா ஒரு தலைவர் செய்து எல்லாமே தலையாட்டு செய்யணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவ்வளவு புத்துமையை செஞ்சவர் தன்னை ஒரு அடிமையாக கொண்டு வருகிறார். நான் இவர்களுடைய பாதங்களை கழுவுகிறேன். இது எதுக்காக இயேசு இந்த நிகழ்வு கொண்டு வராங்கன்னா, இயேசு ஏற்கனவே அவருடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது சீடர்களுக்குதான் தெரியுது. அப்ப அடுத்து இயேசு வந்தது யாரு? எல்லா துறைகளுமே ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆபீசர் மேனேஜர் அடுத்து இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா அடுத்தது யாரு? அடுத்தது யார் தலைவர்? அந்த ஒரு போட்டி யார் வருவாங்க? அப்ப இந்த சீடர்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. யாரு அடுத்தது இயேசு வந்தது பெரிய தலைவரா வருவாங்க? யார் வழிநடத்துவாங்க? இதை அறிந்த இயேசு, நீ வந்து தலைவனுக்க பார்த்தா முதல்ல பணியான என்பதை இந்த பாதம் கழுவும் சடங்கு மூலமாக சொல்லுகிறார். பாருங்க, இது எல்லாருக்குமே உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்றார் ஆண்டவர். எப்படி சொல்லுகிறார்? யோ அதன் செய்தி 13:14 அழகாக படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவனை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, பாதங்களை கழுவிட்டு சொல்றாரு, நீங்க யாருக்குமே பெரிய ஆட்களையா? நீங்கள் எல்லாமே என்னால் அன்பு செய்யப்பட்ட மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். என்ன ஒரு பணி
இல்லையா? எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு இறங்கி பாதங்களை கழுவுகிறார். அப்படின்னா அந்த அடிமையின் தலையை எடுத்து நானும் ஒரு அடிமை, யாருக்கும் நான் பெரிய உயர்ந்த நல்ல என்ற ஒரு நல்ல ஒரு பண்பை இந்த அழகாக சுற்றி காட்டுகிறார். அதே போன்று மார்க்கு செய்தி 10:45 படிக்கிறோம். ஏனெனில் மாநில மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். பாருங்கள், நம்ம எல்லாருமே மற்றவங்க என்ன ஏதாவது செய்வாங்களா, நான் உட்கார்ந்து வேலை வாங்கணும் அப்படின்னு நினைப்ப இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல என்னுடைய பணி அது இல்ல, கடவுள் என் தந்தை விண்ணக தந்தை அதுக்காக அனுப்பல, நான் பணிகளை பெற அல்ல பணிகளை புரிவதற்காக. நான் மற்றவங்களுக்கு போய் பணிகளை செய்யணும் இல்ல, நான் உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தா போதும் எல்லாருமே என் வேலை மற்றவங்க தான் செய்வாங்க அப்படின்னா அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. God is good. அழகாக சொல்லப்படுது வாழ்க்கை எதற்காக பணிகளை பெற அல்ல, புரியணும் எப்போதுமே தயாராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தேடி வந்த மக்கள் அவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்க இல்லை அவரே போறாரு. ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு, அவரே திடீர் திடீர் போய் எல்லாரையும் பார்க்கறாரு, மக்கள்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவ்வளோ பெரிய உலக தலைவர் அவர், ஆனால் சாதாரணமாக போயிட்டு எல்லா மக்களையும் பார்க்கறாரு. அதுதான் பணிகளே செய்யதான் வந்தாரு, புரிய வந்தார், பேராட நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லை. அந்த ஒரு தாழ்ச்சி இங்கே ஆண்டுகள் நமக்கு விட்டு செல்கிறார். தாழ்ச்சி நம்ம உள்ள பெரிய காரியம் நம்மால் சாதிக்க முடியும். அந்த தாழ்ச்சி இல்லாததுனால தான் வீட்டில் கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்கி அப்படி சொல்லிட்டாரே எப்படி சொல்லலாம், யார் நான் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்து வந்திருக்கேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், இது எல்லாமே வாழ்க்கையில் வருது. ஆண்டவர் அப்படி இல்லை, நீ என்ன சொன்னாலும் நானும் ஒரு திரும்ப தூசி சொல்லி பாருங்க, பாதங்களை கழுவுகிற அந்த நிகழ்வை நினைச்சு பாருங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்காக தான் கடவுளை நடைச்சிருக்கிறார். இத்தனை வாழ் வருஷம், ஒரு 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், அவ்வளவுதான். அதுல நான் எப்படி இருக்கணும், நல்ல பண்புகளோடு வாழ்வு இல்லையா? பிறகு எடுத்துக்காட்டு வாழ்க்கை இயேசு கடைசியில் சொல்லிட்டு போடுறதுதான் செய்யுங்க, தாழ்த்துங்க, பதவிக்காக ஆசைப்படாதீர்கள். இரண்டாவது நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நற்கருணை, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், தம் யூனியன், தம் யூனியன். நற்கருணை என்பது எல்லாருமே சேர்ந்து உண்ணக்கூடிய ஒரு உணவு. அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கத்தோலிக்க திருவாவையில் எல்லா இடங்களிலுமே இந்த திருவிழுக்கானது கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே சேர்ந்து இங்கே எல்லாருமே ஒரே குடும்பமா, ஒரே ஊருக்காரங்களா இல்லை, பல்வேறு மக்கள், பல்வேறு உணர்வுகள், பல்வேறு வித்தியாசங்கள், எல்லாரும் இவைத்தான் உண்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால் உறவின் அர்த்தத்தை குறிக்கிறது, உறவின் ஆழத்தை குறிக்கிறது. இயேசு வந்து அப்படியே தனியா வாங்கிட்டு போயிருக்கோம். எல்லா குடும்பத்துல எனக்கு யாருமே வேணாம், எனக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், மாமியார் வேணாம், மருமகள் வேணாம், நான் தனியாவே இருக்கிறேன். நம்ம எல்லாமே சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள், சேர்ந்து உண்ணக்கூடியவர்கள். அந்த ஒரு வெளிப்பாட்டைத்தான் இன்று சிறப்பாக நற்கருணையை ஏற்படுத்தி ஒரு பெரிய செய்தியாக கொள்கிறார். உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள், யாருமே ஒதுக்கிறாருங்க, சேர்த்து பாருங்க. நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தினால எல்லாருமே விலகிட்டே மக்களுக்கு விளக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அப்படின்ட்டு அவங்க 10 வருஷம் கூட பேச மாட்டாங்க. ஆனா அந்த நபரோட நம்ம தொடர்ந்து பேசினாக்கா தினமும் சாதர வைக்காம அவங்க கூட பேசிக்கணும், அன்பு செய்யணும், பெருமையா புகழ்ந்து பேசணும், அப்பதான் அந்த உறவு நீடிக்கும். God is good. God is good. Satyame varana. God is good. Love the time. So Lucas Nacchedi 22nd adhigaram 19th vasanam padikkiraru. Lucas Nacchedi 22:19. அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து
இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசு தன்னை உடலாக இரத்தமாக மக்களுக்கு இறுதியில வச்சுட்டு சொல்றாரு. இது சொல்றாரு, இது நீங்க இறுதி யாரு நீங்க சாப்பிட்டாலே ஏக ஒன்று போயிடாதீங்க, இல்ல இது என்னுடைய நினைவாக செய்யுங்கள், தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றும் தொடர்ந்து நம்முடைய தாயார் திருவாரை செய்து கொண்டிருக்கிறது, நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வாழும் இயேசுவை ஒவ்வொரு நாளுமே குருவானவர்கள் அதை திருப்பணியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அன்னைக்கு சொன்னது இன்னும் தொடர்ந்து ஒரு நாள் கூட கிடையாது. இப்ப உலகம் முழுவது பார்த்தீங்கன்னா யாரும் ஒவ்வொரு 24 hours திருப்பணி நடந்துகிட்டே இருக்கும். அந்த நற்பணியை பகிர்வில் இருந்து கொண்டே இருக்கும், இல்லாமல் இருக்காது. God is good. அவர்களிடம் வாழ்த்தரும் உணவு நாளே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகும் இராது. வாழ்ந்தரும் உணவு, நம்ம இன்னும் எந்த உணவு நாளை செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இதோ நற்கருணையிலே உயிரோடு வாழ்கிறார், நமக்கு இன்னும் வாழ்க்கை கொடுக்கிறார் என்று அழகாக யோவா நற்செய்தியாளர் சொன்னார் இல்லையா. இது சாதாரண உணவு கிடையாது, உண்மையாவே நமக்கு வாழ்வு கொடுக்கும். நம்பிக்கையோடு வாங்குவோம், அது நம்பிக்கை இல்லாமல் ஏழோ காலம் வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்காது, கடவுள் நம்மளோட தங்க மாட்டோம். அதான் இயேசுவின் வாழ்க்கையில பார்க்கலாம். யூதாசு அந்த இயேசுவின் அப்பத்தை வாங்கின உடனே அவனுக்கு சாத்தான் உடைந்தான். ஏன் சாத்தான் உடைந்தான்? மற்றவங்களுக்கு உடையில இவங்கிட்ட அந்த நம்பிக்கை குறைவு, மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான். அப்ப நற்கருணையை நான் எந்த முறையோடு வாங்குகிறேன், எப்படி அதை சிந்தித்து வாங்குகிறேன், எப்படி தயாரித்து வாங்குகிறேன்? அப்படி தயாரித்து வாழ்கிறேன் என்றால் வாங்கினீங்கன்னா ஆண்டவர் உண்மையாக உங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். யோ அலட்சியம் யான் 51 இவ்வாறு சொல்லுகிறது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்த்தரும் உணவு நாளே, இந்த உணவு எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். தொடர்ந்து நமக்கு வாழ்வு கிடைக்குங்க, எப்பவுமே நமக்கு சாவு இருக்காது. இறந்தாலும் இறைவனோட அந்த விண்ணகத்திலே நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. God is good. விண்ணகத்திலே நமக்கு வாழ்வு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல்ல இயேசுக்கு உடல் கலந்து விட்டது. விண்ணுலகத்துல பெரிய அதிசயம் நமக்கு நடக்கும், மண்ணுலகில கூட அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டுகொள்ள முடியும். அதுதான் இயேசுவின் உடலிலே நாம் கண்டுகொள்வது ஒரு புதுவை. திருத்தூதர் பணிகள் 2:42 நாம் வாசிக்கிறோம், அன்போடு உறவாடுவதிலும் அப்பம் பிற்பதிலும் சீடர்கள் ஒன்றாக இருந்தார்கள், இயேசுவை அறிந்தவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்று வாசிப்போம். அப்ப பாருங்க, அப்பம் பிற்பையில எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, கம்யூனியன் தனியாக இருந்து கிடையாது. திருத்தூதர்கள் இங்க வந்து அப்படியே தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டு போறாங்க. திருத்தூதர்கள் நினைச்சிருந்தா இந்த குருக்களுடைய வேலை மட்டும்தான், அவங்க மட்டும் செஞ்சுட்டு தனியா வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி வந்து எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அந்த அர்த்தத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தூதர் பணிகள் 2:42 அழகாக வாசிக்கிறோம். முதல்ல நம்ம என்ன பத்தி தியானித்தோம்? மூன்று நல்ல பண்புகள்ல பாதம் கடுமும் சடங்கு, 2வது நற்கருணை, 3வது குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள். இது மிகப்பெரிய ஒரு நாள். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த குருத்துவத்தை ஏசி ஏற்படுத்தல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நாமும் ஒரு கிறிஸ்தவர்களா இருந்திருக்க முடியாது. ஏசி பாருங்க, இந்த பணி தொடர்ந்து நடக்கணும். என் மக்கள் பாவத்திலிருந்து அவங்க மீட்டு வரணும், அவங்க பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாட்டம் இருக்கிறார். எனவே குருக்கள் அனைவருமே இன்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஏசனை தொடர்ந்து அந்த நாட்டில் என்ன வாழ்க்கையில ஒரு குரு அப்படின்னு சொன்னாலே பல்வேறு
சாமியார்ல எப்படி இருக்கிறாங்க, சாதா மனுஷமாக தான் இருக்கிறாங்க, அவங்களும் பாவம் பண்றாங்க, அவங்க பண்ணாதது என்ன இருக்குது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது தனிப்பட்ட அழைப்பு. உங்களை அழைப்பது போன்று பொருட்களை இயேசு அழைக்க வேண்டும். விடுதலை பயணம் 19:6 அழகாக படிக்கலாம் பாருங்க. விடுதலை பயணம் 19:6 மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். அந்த குரு அப்படின்னாலே அவங்க அரசருக்கு ஈடாக இருப்பார்கள், சாதாரண மனிதர்கள் அவர்கள் கிடையாது என்று தொடக்கத்திலே தகுதி படுத்துகிறார் குருவானவர்கள். அதே போன்று 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருவென்று தமது வியத்தகு ஒழிப்பு அழைத்துள்ளவரின் மேன்மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர். பார்க்க குருவானால் இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாமே பெற்றிருக்கிறார்கள். God is good in all the time. இன்னுமாக எசாயா 62:3 படிக்கிறோம். எசாயா புத்தகம் 62:3 வசனம் பாரு, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரசு மணிமுண்டமாய் விளங்குவாய். ஒவ்வொரு குருமே கடவுளே இயேசு கையில ஒரு அரச மணிமுடியாய் இருக்கிறாங்க, சாதாரணமாய் இல்ல. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கடவுளின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கடவுளோடு இருக்கிறார்கள் என்று அழகாக எசாயா இறைவாக்கு கொடுக்கிறார். God is good. பிரியமானவர்களே, இந்த சிந்தனை எல்லாம் உருவாக்கியவர்களாக ஒரு குருவானவர் அப்படி உருவாகிறது, குருவாக இருப்பது என்பது கடவுள் தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பணி. ஆனால் கடவுளை தேர்ந்தெடுக்கிறதா நீங்க குருவானவர் நிலைத்திருக்க முடியாது. ஒரு சிறிய உதாரணம் மட்டும், நான் சபையில சேர்றதுக்கு முன்னாடி, குருவாகவும் சேர்றதுக்கு முன்னாடி எனக்குரிய வொகேஷன் கேம்ப் வச்சாங்க. அதை நான் சேரும் பொழுது 32 பேர் கேம்ப், அது 5 நாள் கேம்ப் வைப்பாங்க. 32 பேர் செலக்ட் ஆனது 27 பேர். முதல் ஆண்டு 27 பேர் பிரதரா கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த 27ல எத்தனை குருவானவர் உருவாயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயிருப்பாங்க சாமியார? 20, 5, 5, 16 சார். God is good. நாங்க 27 பேர்ல 6 பேர் மட்டும்தான் குருவானவரா திருநிலைப்படுத்தப்பட்டோம். மொத்தம் 7 பேர் இருந்தோம். கடைசி அந்த 6 மாசத்துல ஒருத்தர் எங்களுக்கு போயிட்டார். அப்ப பாருங்க எந்த போச்சு ஒன்றுன்றாப்ப, கடவுளுடைய அழைப்பில் யாருக்கு இருக்கிறதோ, யார் உண்மையாவே அந்த அழைப்பை நினைத்திருக்கோ, இயேசு விரும்புகிறாரோ, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு. இன்னும் சில பேர் குருவானவரா திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு கூட அவர்கள் அந்த அழைப்பு உணராமல், அவருடைய அன்பில் இல்லாமல் வெளியே போனதுனால குருவாய்ச்சல். அப்ப கடவுளுக்கு தெரியும், என்னுடைய குரு, என்னுடைய மகன் இப்படித்தான் இருப்பாங்க, என்ன பிரதிபலிக்கிறார். அப்ப நீங்க நம்ம சாதாரணமா பேசி சொல்லுவோம், நீங்க குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில நீங்களும் அந்த வார்த்தை பாடம் கொடுக்குறீங்க, குருவானவர் வார்த்தை பாடம் கொடுக்குறாரு. நம்ம நாக்கிறதுக்கு நாக்கு சொல்லி சொல்லி பேசுவோம். இந்த சாமியார் அங்க பொண்ணு கூட பேசினார், அங்க ஓடி போயிட்டார், இங்க பொண்ணார். இன்னைக்கு குடும்பத்தை நம்ம திருமண வாக்குறுதி கொடுக்குறோம். எத்தனை கணவன் மனைவிக்கு நேர்மையா இருக்கிறோம், மனைவி கணவனுக்கு நேர்மையா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்தாலும் நான் அப்படி வாழ்க்கையில என்ன வாழ முடியல. ஏன் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஏன் நம்மளுடைய கடவுள் இல்ல, ஆவியான செயல்படல, ஆவியான நான் சாமியார் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக சக்தி எனக்குள்ள இருந்தா, நான் கடவுளோடு இணைந்தா என்னால கண்டிப்பா அந்த சக்தியின்படி வாழ முடியும். நான் கொடுத்த உறுதிப்படி வாழ
கடவுள் என்னோட இருக்கிறாரா? கடவுள் கிட்ட நான் இருக்கிறனா? கடவுளுக்கு வெளியே போனீங்க சாத்தாவுக்குள்ள வந்துருவோம். நம்ம செய்யாத காரியம் செய்துருவோம். பிரியமானவர்களே, குருவானவர்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆவே நிரம்ப வேண்டும். பொது மக்களால் நீங்க அவருக்கு ஜெபம் பண்ணணும். அதை எனக்கு புறணி பேசுகிறார். அவர் என்ன சாமியார், என்ன பண்றார், அவர் என்ன எப்படி இருக்கிறார், அவர் என்ன அப்படி இருக்கிறார்? இல்ல, நீங்க எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய ஜெபம் குருவானவர் எல்லாருக்குமே தேவை. மக்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து உங்களுக்காக பணி செய்யறப்போ அவங்கள பத்தி குறணி பேசிக்கிறத விட அவங்களுக்காக ஜெபிங்க. இப்படிப்பட்ட தியாகம் பண்ணிருக்கீங்களே, கடவுளுக்காக வந்திருக்கீங்களே, கடவுள் ஒன்னு ஆசோதி ஆண்டவனே அவரை கொடுத்து ஆசோதி ஆவியால் நிரப்புங்க அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு அவரை பத்தி தவறா பேசாது. ஏன்னா குருவானவர் எவ்வளவு தவறு செஞ்சாலும் கடவுள் மன்னிப்பார், மன்னித்து விடுவார், கண்டிப்பார். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா கடவுள் மோசத்துல பின்னல சுத்தி அழகா மண்ணியாட்டம் நினைப்பார். ஆனா குருவானவர் பாவம் செஞ்சா தப்பு பண்ணா பெரிய சம்பட்டி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய சம்பட்டி. அது எடுத்து நல்லா மண்ணில அடிச்சாங்களா போகுது போயிடா. அவ்வளோ பெரிய தண்டனை கடவுள் குருவானவர் கொடுப்பார். அதனால நீங்க டென்ஷன் ஆகி சாமியார் அப்படிலாம் பேசியிருக்காங்க, கடவுள் பார்த்துருவார், அவருக்கு கொடுத்து போயிடுங்க. அதனால் குருவானவருக்கு நீங்கள் செவிக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஞான மேய்ப்பர்களுக்கு உங்களால உதவி செய்யணும். அது என்ன பண்ண மட்டும் கிடையாது, செவிப்பது ஒரு பெரிய உதவி, அவங்க சப்போர்ட் பண்ணது பெரிய உதவி. அது இல்ல அப்படின்னா நான் அந்த குருத்துவத்தை மதிக்கல அப்படின்னு அர்த்தம். எனவே பிரியமானவர்களே, இந்த இரு தேசிய இறுதி ராவது மூன்று பண்புகள், பொருத்துவர்கள், பொருத்துவ பணியை செய்பவர்கள் தேசியங்கள் இன்றும் தொய்வுராக தொடர்ந்து நான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நற்கருணையை மக்களுக்கு உயிருள்ள உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காட்சியோடு மக்களுக்கு தேவையான பணிகள் செய்கிறார்கள். இந்த மூன்று பண்புகள் உங்களிடத்தில் இருக்கிறதா? இது ஒரு விழா கொண்டாட்டத்தோடு நாம் நினைத்துவிட்டு போகாமல் இன்னிலிருந்து நான் காட்சியாயிருக்கும் நற்கருணை வாழும் உண்மையான கடவுள் என்ற நம்பிக்கையை மிகுதியாகும் குருத்துவத்தை மதிப்பேன். குருத்துவம் ஒரு குருவானவர் இயேசுவை பிரதிபலிக்கிறார். அது திருப்படி பீடத்திலே இருந்தாலும் சரி, பாவ சமயத்தில் தொட்டில இருந்தாலும் சரி, இயேசுவை பிரதிபலிக்கிறார். அவருக்கு தேவையான மரியாதை ஜபத்தை நான் கொடுப்பேன் என்ற உணர்வை உள்வாங்கியவர்களாக இந்த நாளினுடைய விழாவிலே முழுமையாக ஈடுபாடு கொண்டு கலந்து கொள்வோம். ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், சடங்கு முறைக்கு புதிய இலக்கணம் வகுத்தவர் இயேசு. இயேசுவின் காலத்தில் குருவின் காலடிகளை சீடர்கள் கழுவுவது இயல்பாகவே இருந்து வந்தது. ஆனால் பணிவாழ்வில் பங்கேற்பதற்கு பணிவு வேண்டும் என்பதை கற்பித்திட நம் சீடர்களின் காலடிகளை கழுவி உலகிற்கு புதிய வேதம் சொன்னார் இயேசு. இச்சடங்கில் பங்கேற்கும் நாமும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை ஒழித்து தாழ்ச்சியோடு பணி செய்து வளர நம்மை தருவோம். அருட்பணியாளர்கள் திருதூதர்களை நினைவுறுத்தும் பன்னிருவரின் காலடிகளை கழுவார்கள்.
நான் உண்மையாகவே ஊழியர். நாங்கள் படியாகவும் அனைவர்களும் இதோ சிறப்பாக ஒரே குடும்பமாக கூடியிருந்தோம். நம்முடைய மன்றாட்டங்கள் தேவையெல்லாம் ஒன்றால் சேர்த்து ஏற்படுத்திய குடும்பமாக ஒன்றாகும். ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியர், நான் பணியாளர் என்ற இறைவாக்கிற்கேற்ப உமது திருவரால் திருத்துவம் என் மரபுசாதனத்தை ஏற்படுத்திய இந்நாளில் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், புறவரத்தார் அனைவரும் பணிக்குருத்துவத்தின் உண்மை பண்புகளை உணர்ந்து வாழவும் தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் நல்ல உடல்நலத்தையும் கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உங்கள் கண்காணிக்கிறோம். இஸ்ரேலை விடுவிக்க ஹோசேக்கும் ஆரோனுக்கும் ஆற்றளித்த இறைவா, உலகிலேயே பல்வேறு நிலைகளிலும் இருந்து செயல்படும் அனைத்து தலைவர்களையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பி அவர்கள் உண்மை தலைமைத்துவத்தை பண்புகளை சரிவர புரிந்து கொண்டு செயல்பட தேவையான அருளையும் அறிவையும் அளிக்க வேண்டும் என்று இயற்கை மற்றும் செயற்கை அளிப்பதிலிருந்து எங்களையும் நாடுகளையும் காத்திட வேண்டும் என்று இறைவா உங்கள் கொண்டாடுகிறோம். பணிவிடையே வந்தேன் என்று சொன்ன இறைவா, உம் சீடர்களின் பாதத்தை கொண்டு கலந்தளவுக்கு உம்மை தாழ்த்தி கொண்டது போல நாங்களும் பணிவிடை செய்வதிலே ஆர்வம் அக்கறை கொண்டு தாழ்ச்சியோடு புதிய அன்பு உடன்படிக்கையை வாழ்விலே கடைபிடித்து அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்கிட அருள்புரிய வேண்டும் என்று இறைவா உங்கள் கொண்டாடுகிறோம். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற என் இறைவா, இத்திருப்பதில் பண்புள்ள வந்திருக்கும் எங்களையும் எங்கள் தமிழ் கத்தோலிக்க இறை சமூக குடும்பங்களையும் நீ நிறைவாக எல்லாவித வளங்களோடும் நலங்களோடும் ஆசீர்வதித்து எங்களின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி நோயினாலும் இயலாமையினாலும் கவலையினாலும் இருக்கும் எம்மவர்கள் உம் அருள் பிரசன்னத்தை பொழிந்து எல்லாவித தீமைகளிலிருந்தும் விடுவித்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உங்கள் கொண்டாடுகிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக நன்றாகுவோம். இதோ சிறப்பாக இந்த தலகாலத்தில் உங்களுடைய இன்று ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட நன்றியும் வெளிப்பாடாக இந்த மூன்று நிகழ்வுகளையும் அவர் எடுத்துச் சென்றிருக்கிறார். அந்த நல்ல பொறுப்புகளை நம்மளாக்கிக் கொள்ளவும் சிறப்பாக மீன்பிடி தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து சிறப்பிப்போம். அவர்கள் தொழில் வளர்த்த அவர்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்க அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நிறைவு துணை செய்ய அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட சிறப்பாக செய்யுங்கள். இது இந்த நாளிலே கூடியிருக்கிற தமிழ் சமூக ஒவ்வொருவருக்காக இனி இந்த திருப்பணி வராத பிள்ளைகளுக்காக பல்வேறு பிரச்சனைகள் மன உளைச்சல் உடல் வியாதிகள் குடும்பத்திலே நிம்மதி இல்லாத சூழ்நிலை புரிந்து கொள்ளாத தன்மை சந்தேகம் இப்படி பல்வேறு சூழ்நிலைகளால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இணையத்து ஆசிர்வதிக்க மௌனமாக நின்றார்கள். இஸ்ரேலுடைய பிள்ளைகள் ஆட்சியோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கண்ணீரையும் கவலையையும் வேதனையையும் சீர்தூக்கி பார்த்து உமக்கு விருப்பம் என்றால் அதை உடனடியாக இவர்கள் கொடுத்து உமது நம்பிக்கையை இருந்தார் எல்லாம் வழியாக நிமிஷம் ஆகிறோம்.
வடக்கு துணர்களை கூறுகின்றோம். இவருடைய பேர் பயன்படுத்த
நாங்கள் யாரும் சொல்லும்போது உதவியை பெற்று தாக்கப்படுவார்கள் என்று புரியும். நீங்கள் ஆற்றுகளாகிய கிறிஸ்துவடியாக ஆமே. ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உங்களுக்கு ஒப்புக் கொடுத்துள்ளோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் உடலையும் ரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றை மறைப்புகளை பின்வாதமாக கணித்து இந்த நாளில் இக்காணிக்கையை மனையில் நிறைவோடு ஏற்றுக்கொள்ள உங்களை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்திருந்தோம். மேல் நிலையான அறிவுகளை காத்து உமா தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்திருந்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமே. இறைவா, இக்காணிக்கையை உபயோகப்படுத்தி உமது உரிமையானவாகவும் தகுதியுடையதாகவும் ஏற்புடையதாகவும் உமதுதாகவும் இருக்க செய்திருந்தோம். இவ்வாறு உன் அன்பு திருமகள் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் ரத்தமாகவும் இது மாறுவதாக அவர் எங்கள் வீட்டுக்காகவும் அனைவருடைய வீட்டுக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று வணக்கத்துக்கு உரிய பக்தர்கள் கைகளில் அப்படத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாவற்ற இணைகளும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை திட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். Amen.
லூசி, ஆக்னஸ், செசிலியா ஆகியோரும் உன் புனித அனைவருடனும் எங்களுக்கும் பங்களிக்கிறது. எங்கள் தகுதியை முன்னிட்டு மாறாக உங்கள் மிகுதியான மன்னிப்பார். அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமைகள் கிறிஸ்துவாக இவர் வழியாகவே அங்கே நீ இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாகி புனிதப்படுத்தி உயிரித்து ஆசீர்வதித்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர். Thank you.
நன்றியோடும் உங்களோட எல்லாம் ஏன்னா அது அன்பு செய்யும்
அதே வேலை வந்து வெளியில வந்து நம்ம ஏதாவது சும்மா வாக்கு சொன்னால் அதை ஏற்றி கொள்ள முடியல. என் அன்பே மகளே, என்னை தேடி வா, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி
திருப்பாடல் 22 சொல்கிறது. என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்னை காப்பாற்ற சாகனும் நான் தேவி சொல்வதை கேளாமலும் என் வெயில் ஏன் வெயிட்டுகிறேன் என்று என் கடவுளே நான் கடவுளை வந்தார்கள் நீர் பதில் அளிக்கவில்லை இரவின் மற்றார்கள் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை நீரோ தூயவராய் இருக்கின்றேன் இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் பிச்சிருக்கு எங்கள் மூதாதையை ஒன்று நம்பிக்கை வைத்து அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்து உண்மை அவர்கள் வேண்டினார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உண்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை நாமோ ஒரு குழு மனிதர்களை மாநிலரின் முந்தைக்கு ஆளானே மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானே என்னை பார்ப்போரைத்தாலும் ஏகம் செய்கின்றனர் உதயத்தை கிடுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தாலே அவர் இவரை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த அவரை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை கருப்பையில் வெளிக்கொணர்ந்து வருகிறேன் என் தாயிடமும் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாப்பவரும் நீரே கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் முயற்சியில் இருந்திருந்தும் என் இறைவன் நீரே என்னை விட்டு பகுதியில் போய்விடாதே என் ஆபத்து நெருங்கிவிட்டது மேல் உதவி செய்வார் யாரும் காளைகள் பல எண்ணெயை சூழ்ந்து கொண்டுள்ளன பசாசின் கொழுத்த இறுதிகள் என்னை உடைத்துக் கொண்டன அவர்களை விழுந்த தங்கள் வாங்கி யாரும் திறப்பிட்டார்கள் இதோ தாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்து செல்கிற எல்லா விண்ணப்பங்களை இக்கொடுமையில் நாங்கள் ஆட்சி நம்பி செல்கிறோம் நீ சொன்னது நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன் தந்தையா
Hallelujah, Hallelujah, Hallelujah. Nandri, Nandri, Nandri. இவங்களுக்கு சிவில் ஆசிரியர் பெற்றிருந்தால் உள்ள தப்பிட்டு மாற்றி நோக்கிதான் Thank you.
Amen.